எனக்கு சாப்பாடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டாலாக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட டே 26 அப்டேட் தான் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்க்கலைன்னா கண்டிப்பாக நம்ம பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அந்த பிளேலிஸ்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பசில் கேம் வந்து வச்சுருந்தாங்க, அந்த பசில் கேம்லாம் ஆல்மோஸ்ட் தோத்துட்டாங்க. இப்போ வந்து பெரிய சம்பவம் நடக்குது. என்னென்னா, இணை பிரியாத சகோதரிகள் மாதிரி இருந்த மாயாவும் பூர்ணிமாவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக முட்டிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, பஞ்சாயத்து பண்ணி விட்டது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு தான், அவர் தான் கிளப்பி விட்டார். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்மால் பாக்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் லஞ்ச் வந்து சாப்பிட்லாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் சாப்பிட்லாம், ஏன்னா பிக் பாஸில் இருக்கிற வந்து கேம் லாஸ் பண்ணனால அவங்களால ஃபுட் வந்து யூட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாயாவும் கோல் சுரேஷும் நான் வந்து ஸ்மால் பாக்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்தானே கேப்டன் தவிர அவங்க வந்து அதனால் அப்படின்னா போகக்கூடாது அப்படின்னா ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ஏன் இஷ்டம், எனக்கு பசிக்குது, நான் போகிறேன், இது என்னோருமே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஸ்மால் பாக்ஸ் டீமில் கால் வச்சுருவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னுமே தான் தெரியும் பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் லைட்டாக கிளாஷ்க்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து இவனா பூர்ணிமா நீ எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் சாப்பிட்றீங்க சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சபதம் விட்டுற மாதிரி பேசியிருக்காங்க. இனிமேல் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் தெரியும், இல்லைனா இன்றைக்கி என்னுடைய எபிசோடில் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஏதாவது வாக்குவாதங்களை ஈடுபட்டு மறுபடியும் ஒரு பெரிய கண்டன் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பனிஷ்மெண்ட்டில் இருக்காங்க, ஸ்மால் பாக்ஸில் போனால் சாப்பாடு கிடைக்கணும் போகிறாங்க. ஆனது வந்து பிக் பாஸ் வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி வரக்கூடாது, இனிமேல் யாருமே இந்த மாதிரி வரக்கூடாதுக்காக ஸ்ட்ரிக்டாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உள்ளே வரக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து மாயாவுக்கும் கூல் சுரேஷுக்கும் பிக் பாஸ் வந்து கொடுக்குறான்னு பார்ப்போம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வாரம் கண்டஸ்ட் வந்து கேமும் சீரியஸாக விளையாடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் எதுவும் பண்ண போகிறாங்க, ஏன்னா ரூல்ஸ் புக்கு வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எல்லாருக்குமே ரூல்ஸ் புக்கு வந்து ரொம்ப முக்கியங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோவில் என்ன அப்டேட் வந்துருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.